வணக்கம். சென்னையில் கடந்த சில நாட்களா சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. வடகிழக்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிடுச்சா? இல்லை, இன்னும் நம்ம வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்டோபர் 28ஆம் தேதி நமக்கு தொடங்க போகுதுன்னு சொல்லி நம்ம இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மழை எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வெப்பசலம் காரணமாக தான் இந்த மழை பெய்யுது. ஸோ அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு மழை தொடங்க அந்த தொடங்கின எல்லா மழையுமே பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு தொடங்குதோ இல்லையோ அதெல்லாம் வந்து அந்த கணக்கு ஸ்டாட்ஸ் படி பார்த்திங்கன்னா அது நம்ம வடகிழக்கு பருவமழை கணக்கில் தான் நம்ம போயிடும்னு நம்ம சொல்லலாம். சென்னையில் எத்தனை நாட்களுக்கு மழை நீடிக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த வெப்பசலன மழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 நாட்கள், ஸோ 24-25 தேதி வரைக்கும் தான் நமக்கு இது இருக்கும். மேற்குலேருந்து நமக்கு இந்த காற்று வீசி கொண்டு இருக்கிறது. 26ஆம் தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா நமக்கு காற்று வந்து திசை மாறுது. ஸோ கிழக்குலேருந்து காற்று மாற தொடங்குது. ஸோ 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடகிழக்கு பருவமழை நம்ம தோங்கும். ஸோ அடுத்த 2 நாட்களுக்கு நமக்கு வந்து இந்த வெப்பசலன மழை தோங்கும். இது பொதுவாக வட தமிழகத்துக்கு மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மழையோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பகுதிக்கு நமக்கு. ஸோ அடுத்த 2 நாட்களுக்கு 24ஆம் தேதி வரைக்கும் இது வட தமிழகத்தோட தாக்கம் இதில் வந்து தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட திசை மாறின பிறகு மற்ற பகுதி தென் தமிழகத்துக்கும் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வெள்ளூர், ராணிப்பேட், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, ஸோ இந்த மாதிரி உள் மாவட்டங்கள், அதே மாதிரி சேலம், நாமக்கல், இந்த வட உள் மாவட்டங்களையும் நமக்கு பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி, தர்மபுரியில் நமக்கு மழை அடுத்த 2 நாட்கள் பெய்யறதுக்கு, இடியுடன் கூட மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆண்டுக்கான பருவமழை என்னவாக இருக்கும், உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன? இல்லை, வடகிழக்கு பருவமழை பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதை ப்ரெடிக்ஷனோட நம்ம இன்டர்ப்ரிட்டேஷன் சொல்லலாம். மாடல்ஸ் வச்சு பார்க்கும்போது இந்த வருடம் வந்து நவம்பரும் டிசம்பரும் நமக்கு வந்து நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சராசரியை விட சற்று அதிகமாக நமக்கு மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பர்டிகுலராக கடலோர மாவட்டங்களில் சராசரியை விட கண்டிப்பாக அதிகமாக தான் மழை கிடைக்கும். சரி, நமக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும், அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் நம்மளோட சராசரி, தமிழகத்தோட சராசரி மழை பார்த்திங்கன்னா 447 மில்லிமீட்டர். அதுவே இங்கே சென்னை பார்த்திங்கன்னா 850 மில்லிமீட்டர் கிட்ட நமக்கு மழை பெய்யும். இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம தமிழகத்துக்கு சராசரியோட சற்று குறைந்து கிடைக்கிறது. பட் ஆனால் முடிவு அடுத்த சில நாட்களில் மழை பெய்ய போகிறது. கடைசி மாத கடைசியிலையும் நமக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அக்டோபர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் சராசரியை ஒட்டி நமக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நவம்பர் மாதமும் சரி, டிசம்பர் மாதமும் சரி, நம்ம சராசரியை விட அதிகமான மழை பெய்யறதுக்கான நமக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நமக்கு இப்போ பொறுத்த வரைக்கும் நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சராசரியோட கொஞ்சம் கம்மியாக பெஞ்சிருக்குது. சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 270-300 மில்லிமீட்டர் வரைக்கும் நமக்கு மழை பெய்யும். இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 160 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கு. ஸோ இன்னும் பாதி மழை பெஞ்சிருக்கு அக்டோபர் பொறுத்த வரைக்கும். பட் இன்னும் நமக்கு நல்ல இன்னும் இப்போ 7-8 நாள் இருக்கிறது. ஸோ சராசரி விட்டு நமக்கு அக்டோபர் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கடந்த காலங்களில் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தான் புயல்கள் எல்லாம் உருவாச்சு. அதே போல் இந்த டிசம்பர் மாதத்தில் தமிழகத்தில் புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கா? வடகிழக்கு பருவமழைனாலே அது வந்து காற்றழுத்த பகுதி ஆர் புயல் சின்னம், புயல் சார்ந்த மழையாக தான் இருக்க போகுது. ஸோ எல்லா வருஷமும் நமக்கு புயல் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம 2018 கஜா பார்த்தோம், 2017 ஒக்கி பார்த்தோம், 2016 வந்து நமக்கு வந்து வரதாவை பார்த்தோம், 2011 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தானே புயல் பார்த்தோம். ஸோ எல்லா வருஷமும் ஒரு புயல் வரதா செய்யும். அது நான் டிசம்பர் மாதம் தான் வரணும்னு கிடையாது. நவம்பர் மாதம் போன வருஷம் நம்ம 2018 கஜா வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்துலேயே வந்தது. ஸோ புயலுக்கான வாய்ப்பு வந்து அதிகம் தான். வடகிழக்கு போன புயல் வராதுன்னு சொன்னால் அது பொய் சொல்கிற மாதிரி தான். கண்டிப்பாக புயல் வரும். அது எங்கே கரையை கிடக்கும் அது வந்து புயல் உருவான பிறகு நம்ம அதை சொல்ல முடியும். ஸோ நவம்பர் மாதமாக இருக்கட்டும், டிசம்பர் மாதமாக இருக்கட்டும், புயலுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுவும் இந்த லானினா இயரில் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நம்ம சொல்லலாம். லானினா இயர், எல்நினோ, இப்போ 2015 பார்த்திங்கன்னா எல்நினோ இயருன்றாங்க. 2000 இப்போ வந்து நம்ம லானினா இயர்ன்ற வந்து லானினானா பசிபிக் கடலோட வெப்பநிலை வந்து சராசரியை விட 1 டிகிரி அதிகமாக இருந்தால் அது நம்ம எல்நினோன்னு சொல்கிறோம். சராசரியை விட 1 டிகிரி கம்மியாக இருந்தால் அதை நம்ம லானினான்னு சொல்கிறோம். ஸோ இந்த லானினா இயரில் பொதுவாக நம்ம தமிழகத்துக்கோட மழை வந்து கம்மியாக கிடைச்சிருக்குது. 2016 ஒரு லானினா இயர், 2018 நமக்கு லானினா இயர். அது வந்து நம்ம பசிபிக் கடல் நிலையில் பார்க்கணும். அதே நேரத்தில் அது வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அதை நம்பி கிடையாது. ஸோ கோரிலேஷன் ஃபேக்டர் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால தான் நமக்கு சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இந்த மான்சூன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இந்திய கடலுடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா சராசரி வெட்டி இருக்குது. ஸோ அந்த நிலைமையில் நம்ம இதே வருடங்கள் பார்க்கும்போது நமக்கு நல்ல மழையும் கிடைத்திருக்குது, நல்ல மழை கிடைக்காமலும் இருந்திருக்குது. பட் இந்த வருஷம் வந்து நமக்கு இப்போ வரைக்கும் நல்ல மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு தெரியுது. வடகிழக்கு பருவமழைனாலே அது புயல் சார்ந்த மழையாக அது காற்றழுத்த பகுதி, அது லானினாவாக இருக்கட்டும் எல்நினாவாக இருக்கட்டும், நமக்கு அது புயல் இருக்கும். பட் நமக்கு இந்த லானினா இயரில் பொதுவாக புயல் பார்க்கும்போது நமக்கு 2011 நம்ம தானியாவாக இருக்கட்டும், 2016 வரதாவாக இருக்கட்டும், 2018 கஜா புயலாக இருக்கட்டும். ஸோ லானினா இயரில் பொதுவாக தமிழகத்துக்கு எப்பயுமே ஒரு நல்ல ஒரு புயல் வந்திருக்குது, எப்பயுமே ஒரு வந்திருக்கு. ஸோ இந்த வருஷமும் நமக்கு அது மாதிரி வரும்னு நம்ம எதிர்பார்க்கப்படுது. அப்படி புயல் உருவாச்சு அப்படின்னா எந்தெந்த பகுதிகள் அதிக பாதிப்படையும்? புயல் வந்தால் அது கடலோர மாவட்டங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா அது உள்ள கடந்து செல்ல அதோட வலுவிலேருந்து புயல் வந்து இதுவாயிரும். ஸோ மழையோட தாக்கமும் பார்த்திங்கன்னா கடலோர மாவட்டங்கள் எங்கே கரையை கிடக்குதோ அதை சுற்றி உள்ள பகுதியில் கனமழையிலேருந்து மிக மிக கனமழை பெய்யும்.
அதே மாதிரி ஸ்டார்ம் சர்ஜ் கடல் அலைகள், கடல் அலைகள் உள்ளும் போது அது அந்த ஸ்டார்ம் அந்த புயல்களோட அதோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டார்ம் சர்ஜ் கடல் அலைகள் உள்ளே வரும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இதுவே நம்ம வேதாரணம் பகுதியில் வந்து நமக்கு கடலும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டத்தில் இருக்கனால கடல் அலை ஈஸியாக உள்ளே வந்துடும். சென்னை பகுதியில் வந்து அந்தளவுக்கு கடல் அலை வந்து உள்ளே இருக்காது. ஸோ அது வரும் உருவான பிறகு எங்கே கரையை கடக்க போகுது, மனிதர்கள் நிறைய வாழும் இடத்துல கரையை கடக்க போதா இல்லையா, அதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம். வரதுக்கு முன்னாடி எப்படி தாக்கம் இருக்குல்ல, வரதுக்கு முன்னாடி நம்மளால் சொல்லிடலாம் காற்றோட வேகம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வச்சு நம்ம சொல்ல முடியும். ஏற்கனவே நமக்கு வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம தண்ணி வந்து கிருஷ்ணா நதியிலேருந்து நமக்கு நிறைய தண்ணி வந்துட்டு கொண்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட நமக்கு 12 TMC தண்ணி நமக்கு 0 பாயிண்டில் கிடைக்கணும். ஸோ இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கண்டலூர் சோமசிலா வந்து அங்கே வந்து ஆந்திராவில் வந்து நல்ல மிக கனமழை பெஞ்சனால கிருஷ்ணா நதி இல்லாமலே பெண்ணாறுலேயே நிறைய தண்ணி வந்து அந்த எல்லா சோமசிலாலேருந்து நிறைய கடலுக்கு திறந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டலூர்லையும் கிட்டத்தட்ட முழு கொள்ளளவு தண்ணி இருக்குது, சோமசிலாவிலும் கிட்டத்தட்ட முழு கொள்ளளவு தண்ணி இருக்குது. ஸோ அங்கே வந்து நமக்கு தேவை 10 TMC தான், ஆனால் இந்த ரெண்டு டேமுமே பார்த்திங்கன்னா 100 TMC மேலே வந்துடுது ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது. அப்படின்னும் போது அவங்க 10% தண்ணி தான் நமக்கு தரணும். அது வந்து நமக்கு தண்ணி இந்த வருஷம் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது, நமக்கு தண்ணி வந்து கொண்டு இருக்கிறது. நமக்கும் இப்போ 4 நீர்நதிகளில் வந்து 50% நமக்கு தண்ணி இருக்கிறது. ஸோ நம்ம மான்சூன் முடியும் போது நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு 100% கிட்ட நமக்கு தண்ணி வர வச்சிடலாம். ஸோ 2021 தண்ணி பிரச்சனைக்கான வாய்ப்பு மிக 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 குறைவுன்னு நம்ம சொல்லலாம்.